நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்மேன் ரோஹித் சர்மா வந்து வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விருது பற்றியும், அதேமாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கல் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, விளையாட்டுத்துறையில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு வந்து விருது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு விளையாட்டு கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் வந்து விருது வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, ஹிட்மேன் வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வந்து வாங்கியிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா வந்து அர்ஜுனா விருது வந்து வாங்கியிருக்காரு. இதில் வந்து ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த விருது வாங்கக்கூடிய நான்காவது இந்திய வீரர் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் வாங்கியிருக்காரு, தோனி வாங்கியிருக்காரு, விராட் கோலி வாங்கியிருக்காரு. இப்போ நாலாவது ஆளாக வந்து ரோஹித் சர்மா வந்து இணைஞ்சிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சச்சின், தோனி மற்றும் கோலி மூணு பேருமே வந்து கேப்டனாக இருந்து இந்த விருதை வந்து வாங்கினாங்க. ஒரு அணிக்கு வந்து, இந்திய அணிக்கு வந்து கேப்டனாக இல்லாமல் இந்த விருதை வாங்கக்கூடிய முதல் வீரர் வந்து ரோஹித் சர்மா தான். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஎல் போட்டியில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்து ரோஹித் சர்மா வந்து யூஏயில் இருக்க காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா மற்றும் இஷாந்த் சர்மா ரெண்டு பேருமே வந்து இந்த விருது வழங்கக்கூடிய விழாவில் வந்து கலந்துக்க முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போன்ற அணிக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் ஒன்று வந்து உருவாயிருக்கு. ஐபிஎல் போட்டியில் வந்து கலந்துக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ், கிங்ஸ் இலவன் பஞ்சாப் ஆகிய அணிகள் வந்து 20ஆம் தேதி வந்து யூஏக்கு வந்து போயிட்டாங்க. சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி போன்ற அணிகள் வந்து 21ஆம் தேதி வந்து போனாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் வந்து 23ஆம் தேதி வந்து போனாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மும்பை மற்றும் கொல்கத்தா அணிகள் வந்து அபுதாபியில் வந்து இருக்காங்க. இந்த ரெண்டு அணி வீரர்களும் வந்து பயிற்சியில் வந்து ஈடுபட முடியாத ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு. அதாவது வந்து மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வீரர்கள் வந்து 7 நாட்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் அறையிலேயே வந்து தங்க வைக்கப்பட்டு வந்து இருக்காங்க. வெளியில் வரத்துக்கு இன்னும் அனுமதி வந்து கிடைக்கல. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வந்து 6 நாட்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு வீரர்கள் வந்து பயிற்சியில் வந்து ஈடுபடலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அபுதாபியில் பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு வந்து அதிகமாக இருக்க காரணத்தினால வீரர்கள் வந்து 14 நாட்கள் வந்து தனிமையில் இருக்குமாறு வந்து சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அணி வீரர்களும் வந்து ஹோட்டல்லேயே வந்து முடக்கப்பட்டிருக்காங்க. ஐபிஎல் போட்டி தொடங்குவதற்கு வந்து இன்னும் ஒரு 3 வார காலம் தான் இருக்குது. இன்னும் அட்டவணை கூட வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க. அதேமாரி அபுதாபியில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அதிகமாக இருக்க காரணத்தினால வந்து 2ஆம் கட்ட போட்டிகளை வந்து அங்கே நடத்துவதற்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். மொத்தம் 56 போட்டி வந்து நடக்க போகுது. அதில் வந்து அபுதாபி மற்றும் துபாயில் வந்து 26 ஆட்டங்களும், சார்ஜாவில் பார்த்தீங்கன்னா 14 போட்டி வந்து நடத்துவதற்கு வந்து திட்டமிட்டிருக்காங்களாம். பிளே ஆஃப் சுற்று ஆட்டங்கள் வந்து துபாயில் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்பந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.